வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருத நில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லரானடா. 38 கிராம குடும்பர்களுக்கு பட்டயம் கட்டி பழனி தைப்பூச விழா நிறைவடைந்தது. தைப்பூச விழா நிறைவடைவதை முன்னிட்டு பழனி வாழ் தேவேந்திர உளவியலாளர் 38 கிராம குடும்பர்களுக்கு பட்டயம் கட்டும் விழா நேற்று இனிதே நடைபெற்றது. தேவேந்திர உளவியலாளர் அறமடம் பழனி அருகில் உள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் தேவேந்திர உளவியலாளர் சமூக ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் பரிவட்டும் கட்டும் நிகழ்வும் மற்றும் மாலை 6 மணி அளவில் பழனி மலைக்கோவிலில் தங்கரதம் இழுக்கும் நிகழ்வு நேற்று இனிதே நடைபெற்றது. தமிழகத்தில் கோவில்களில் தேவேந்திர குலவியலாளருக்கு முதல் மரியாதை பரிவட்டம் கிடைப்பது தேவேந்திர குலவியலாளர் சமுதாயத்திற்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. தேவேந்திர குலவியலாளர் அரசாணை அறிவித்து சட்ட வடிவம் கொடுக்காமல் ஏமாற்றி வரும் தமிழக அரசை கண்டித்து 3வது கட்டமாக திருநெல்வேலியில் கண்டன போஸ்டர் ஒட்டும் பணியில் தமிழர் விடுதலை களம் ஈடுபட்டு வருகிறது. அடையாள போராட்டங்களில் எந்த ஒரு சமூக மக்களின் வாழ்வியலின் போராட்டங்கள் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஆகவே அஞ்சாமல் போராடுவதற்காக தேவேந்திர குலவியலாளர்களின் அரசியல் விடிவெள்ளி வழக்கறிஞர் அண்ணன் பார் ராஜ்குமார் பாண்டியனின் தமிழர் விடுதலை களம் போர்ப்படை தளபதிகள் சென்னை நோக்கி வருகிறது. தேவேந்திர குலவியலாளர் அரசாணை அறிவிக்காமல் ஏமாற்றி வரும் எடப்பாடி ஓபிஎஸ் தமிழக அரசை கண்டித்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் இல்லம் முற்றுகையிட சென்னை நோக்கி வருகிறது தமிழர் விடுதலை களம். செய்தி பிரிவு விஎஸ்எம். குஜராத் மாநிலம் வடதாராவில் தேசிய அளவில் நடைபெற்ற மாஸ்டர் பளுதூக்கு போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று மற்றும் மாஸ்டர் பட்டம் வாங்கி தமிழகம் திரும்பிய தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தாலுகா தெற்கு திட்டாங்குளம் கிராமத்தைச் சார்ந்த தேவேந்திர குலவியலாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் சங்கர்குமார் என்ற சார்லஸ் பாண்டியனை நேற்று திட்டாங்குளம் வீரன் சுந்தரலிங்கனார் இளைஞரணி சார்பாகவும் திருவள்ளூர் கிராம சேவை சங்கம் சார்பாகவும் பாவனர் உடற்பயிற்சி கழகம் சார்பாகவும் கோயில்பட்டி ரயில் நிலையத்தில் பொன்னாடை அணிவித்து நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர் அதிசய பாண்டியனை கண்ணியமற்ற முறையில் கைது செய்திருப்பதை தளபதி நீதி குழுமம் வன்மையாக கண்டித்துள்ளது. தேவேந்திர குலவியலாளர் சமூகத்தின் களப்போராளிகள் தொடர்ச்சியாக குறிவைத்து கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. இதன் பின்னணியில் எதிரிகளின் ஏவல்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் நிறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேவேந்திர குலவியலாளர் சமூகத்தின் களப்போராளிகள் குற்றமற்றவராகவே இருந்தாலும் அரசியல் அதிகாரமும் பணம் பொருளாதார வளர்ச்சியும் இல்லாத வரை தேவேந்திர குலவியலாளர் சமூக களப்போராளிகள் மீது குற்றங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும். காவல்துறையினரால் என்கவுண்டர் என்று அறிவிக்கப்பட்ட பின்பும் நெல்லை பேராசிரியர் கொலை, பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற கைதி வழிமறித்து கொலை, இதுபோல பல குற்றங்கள் செயல்கள் செய்திருந்தாலும் அவன் பின்னணியில் பணம் அரசியல் பலம் இருந்தால் சட்டம் கூட அவன் அருகில் செல்ல பயப்படும். செய்தி பிரிவு மருதமலர். தேவேந்திர குலத்தின் வரலாற்று ஆய்வாளர் சகோதரர் நீலேந்திர பாண்டியனின் மகாபாரதத்தில் தேவேந்திர கடவுளும் தேவேந்திர குலவியலாளரும் நூல் சென்னையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நூல் ஒன்றின் விலை 150 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நூல் வேண்டுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். உள்ளாட்சி அதிகாரங்களுக்கான தேர்தலில் வெற்றி பெற்று ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திர குலவியலாளர் சமுதாய சொந்தங்களுக்கு பாராட்டு விழா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா சோ தர்மன் அவர்களை பெருமைப்படுத்தும் விழா, தேவேந்திர குலவியலாளர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றம், 10% தனி ஒதுக்கீட்டு கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒன்று ஊடல், தேவேந்திர குலவியலாளர் சங்கங்கள் மற்றும் இயக்க கூட்டமைப்பு சார்பில் முப்பெரு விழாவானது வருகின்ற 16/2/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு மகாலில் வைத்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக எழுத்தாளர் சோ தர்மன், மல்லநாடு நிறுவனர் சுபா அண்ணாமலை, தென்னக வேந்தர் கட்சியின் பேராசிரியர் இ பேச்சிமுத்து, தேவேந்திர இளைஞர் பேரவின் ராசு அழகசாமி பாண்டியன் கலந்து கொள்கின்றனர்.
மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லாங் டு பிரஸ் பெல் ஐக்கான். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன்.